தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் மகா சபையின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் ஆறுமுகம் பிள்ளை அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அண்ணா நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உழைப்பாளிகள் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தனது புதிய கட்சியை ஆறுமுகம் பிள்ளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் உதவியாளர் மகேந்திர பிரசாத், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரஞ்சி, மாநில அமைப்பு செயலாளர் வன்னி விநாயகம் பிள்ளை, கம்பம் துறைபாண்டியன், பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் சுசீந்திரன், மாநில துணை அமைப்பு செயலாளர் சங்கர்ஜி, சந்திரசேகரன் பிள்ளை, மாநில இளைஞரணி தலைவர் திருக்குமரன், ராம்குமார், தர்மா, முருகன், வேலீர், மக்கள் கட்சியின் நிறுவனர் பாலமுருகன், சுல்தான்பாய், நாகரத்னம், முத்துப்பாண்டி, முருகன், சுப்பிரமணியம்ஜி மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆறுமுகம் பிள்ளை தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். தொடர்ந்து அவர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் மதுரை, திருச்சி என இரண்டு தொகுதிகள் கேட்டுள்ளோம் என்றும், பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும், கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு தொகுதியிலும் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்றும் அவர் கூறினார். நிகழ்வின் இறுதியாக நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. வணக்கம். தமிழ்நாடு பிள்ளைமரம் மகாசிவின் சார்பாக நீ புயல பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சார்ந்தவருக்கும் நம்ம இங்கே கஷ்டப்படக்கூடிய ஆளுக்கும் நம்முடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுக்கு நல்ல உதவியை ஃபஸ்ட்டு வழங்குறோம். பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாவுடைய வாவு சிலைக்கு நீங்கள் வந்து மாலை மரியாதை செலுத்தியிருக்கோம். மேலும் தமிழ்நாட்டிலேருந்து முக்கிய பிரமுகரான நீ வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனாக்க யூபிசிஎம்முடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஐயா மகேந்திரன் வந்திருக்காப்புல, அவர் வந்து நம்முடைய கட்சி வளர்ச்சி பணிக்காக சில விஷயங்கள் ஆலோசனை செய்வதாக வந்திருக்காங்க. மேலும் இந்த பிறந்த தினத்தில் வந்து என்ன செய்யணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சார்ந்த மக்களுக்கு சரியான முறையில் நல உதவியை வழங்க வேண்டும். முதல் அதுதான் இப்போ திட்டம். தூத்துக்குடி இப்படியே பாதிப்பு வந்திருக்கும் போது எங்களை பிறந்தநாள் கொண்டாடுவோமா வேண்டாமான்னு ஒரு யோசனை இருந்துருந்துச்சு. இருப்பினும் ஒரு எங்களுடைய அமைப்பாளருடைய கட்டாயத்தில் அந்த பிறந்தநாளை கொண்டாடுறோம். அந்த பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு இன்றைய தினம் எங்களுடைய 27வது ஆண்டு புள்ளிமான் மகாசிவாவுடைய வெள்ளி விழா முடிகிறது. அதன் தொடர்ந்து உழைப்பாளிகள் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை புதிதாக துவங்குகிறோம். துவங்கி இந்த தினத்திலே நம்ம பத்திரிகை நண்பர்கள் முன்னால் தெரிவிச்சுக்கிறேன், உழைப்பாளிகள் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இந்தியா லெவலில் மிகப்பெரிய லெவலில் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு மாபெரும் அமைப்பாக எடுத்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய ஒத்தாசை உதவிகள் உங்களுடைய நற்பணியும் தேவைப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் நம்ம சுயநாயக்கோட இடையாதீன் வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய கோரிக்கை என்ன வச்சிருக்காரு. என்ன கோரிக்கைனா, ஆதீனம் மடங்களில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் வந்து ஆதீனம் ஆகணும். வந்து அவன் ஆதிக்கம் வந்து பல நூற்று ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குது. அவ்வாறு நடப்பது தவறு என்று கூறுகிறோம். புள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த புள்ளைமார் வெள்ளாளன் வந்த பிறகு அதை யார் வேணாலும் ஆதீனம் ஆகலாம். சட்டங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது. இது ஆதீன மடங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மகிட்ட ரொம்ப காலமாக மதுரை ஆதீனம் இடையாதீனம் ஆக வேண்டியவர் சூழ்ச்சியின் காரணத்தால் பின் பிறந்துள்ளப்பட்டே இருக்கிறார். இன்றைய தினம் வந்து என்னுடைய இனிய இந்த பிறந்த நாளில் என்னை வாழ்த்து தெரிவிக்க இனிய வாழ்த்து தெரிவிக்க வந்த அவருக்கு நிச்சயமாக சூரியனாகக்கூடிய இதயாதீனம் வந்து மதுரைக்கு இதயாதீனம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகிற பாராளுமன்ற இதில் வந்து போட்டிடுவது முக்கிய தலையாய பணியாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வந்து பிஜேபியில் இருக்கும். 10 ஆண்டுகளாக நடந்திருக்கு. எங்கள் 2 தொகுதி ஒதுக்க கேட்டிருக்கோம். நாங்கள் பொன்னார் காலத்தில் வந்து 10 வருஷமாக வந்து இணைஞ்சு செயல்பட்டுருக்கோம். இப்போ புதுசு புதுசாக தலைவர் வந்திருக்காங்க. அண்ணாமலை ஜீனியும் பேசியிருக்கோம். எங்களுக்கு இடங்களை ஒதுக்கி தருவா சொல்லியிருக்காரு, கொடுப்பாங்க. திருச்சியோ மதுரையான் யோசனை இருக்குது. ஏதோ இடத்துல நிற்போம். தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமான் மகாசபை மாநில நிறுவன தலைவர்
கட்சி.